இலக்கிய குரங்குகள் காக்கா கதை. இன்னைக்கு வந்து கு அழகிரிசாமி எழுதின ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற சிறுகதை தான் நான் வந்து பார்க்க போறோம். இந்த சிறுகதை வந்து ஒரு தீபாவளி பத்தின ஒரு சிறுகதை. தமிழ வந்த ஒரு 100 பெஸ்ட் சிறுகதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுகதை வந்து கண்டிப்பாகவே இருக்கும். 100 பத்து ஒரு சிறுகதை எடுத்தாலுமே எந்த ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு சிறுகதை வந்து பரிந்துரைங்க, படிக்கிறதுக்கு வந்து பரிந்துரைங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமா வந்து சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை வந்து ராஜா வந்திருக்கிறார். தீபாவளி அதை குறித்து வந்த சிறுகதைகள்ல ரொம்ப ஒரு முக்கியமான சிறுகதைன்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 தான் இருக்கும். லாசரா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அவர் எழுதின பார்க்கடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புதுமை பித்தன் எழுதின பாட்டியின் தீபாவளி அப்படின்ற ஒரு சிறுகதை. ஸோ அதுல இது தீபாவளி குறித்து வந்த ஒரு சிறுகதையில ரொம்ப ஒரு முக்கியமான சிறுகதை. காற்று அப்படிங்கிற சிறுகதையில கு அழகிரிசாமியை பத்தி சொல்லியிருக்கேன். அவர் வந்து குழந்தைங்க உலகத்தை வந்து ரொம்ப அழகா காட்டினவர். அது இப்படிதான் குழந்தைங்க பேசிப்பாங்க, நம்ம சின்ன குழந்தைல என்ன பண்ணியிருப்போம். அவர் இதுல படிக்கும் போது நமக்கு அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் கண்டிப்பா வரும். இந்த கதை வந்து 1950 எழுதினது. ஆனா இப்பயும் தீபாவளி வந்து இதே வந்து ஒரு மனநிலையை தான் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூலில் வந்து 2 வந்து புக் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து கதை வந்து ஆரம்பிக்குது. ராமசாமின்னு ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வரலாறு புக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் செல்லையா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவிக்ஸ் புக்கு, ஏன்னா வந்து அவனுக்கு வந்து அந்த வரலாறு புக் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால சிவிக்ஸ் புக் வச்சு 2 விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டுன்னா புக்கு திருப்பினா அதில் ஒரு படம் இருக்குன்னா அவன் அந்த புக்கில் வந்து ஒரு படத்தை காட்டுறான். 2 மாற்றி மாற்றி அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. யாருக்கு புக்கில் வந்து படம் இல்லாமல் கடைசியாக தோற்று போகிறாங்களோ ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். அவனை வந்து பரிகாசம் பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி, தோத்து போயிட்டே அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி. ஸோ இது மாதிரி 2 போட்டி நடந்துகிட்டே இருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கணக்கு வாத்தியார் உள்ள வந்துடுறாரு. ஸோ 2 புக்கு அப்படியே வச்சிடறாங்க. ஈவினிங் வந்து திருப்பியும் இந்த வந்து போட்டி வந்து திருப்பியும் வந்து தொடங்குது. ஒரு வேப்ப மரத்த அடியில செலையாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பையா, அப்புறம் வந்து மங்கம்மா அப்படின்னு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்கு. அவங்க 2 கூட இருக்காங்க. இவன் வந்து ராமசாமி வந்து அந்த வீட்டோட அந்த ஊரோட ஜமீன்தாரோட பையன். அவன் திருப்பியும் அந்த விளையாட்டை வந்து ஆரம்பிக்குது. இவன் தான் இருக்கிறல பெரிய புக் வச்சிருக்கான், அதனால இவன் ஜெயிச்சிடறான். தோத்து போயிட்டீங்களேன்னு வந்து கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 அவங்கவுங்க வீட்டுக்கு நடந்து வராங்க. பசங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கும்பலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு நான் சில்க் சட்டை எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சண்டை எப்படி இருக்கும்னா, என் வீட்டுல எது இருக்கேன்னு நம்ம சின்ன வயசுல போட்ட சண்டை தான் அதே இதை வந்து இவன் பண்ணுவான். சில்க் சட்டை போட்டு வந்திருக்கேன் அதை சொல்லிட்டே வந்துட்டே இருப்பான் திருப்பி. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சிலையா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான், தம்பையாவும் ஒரு மாதிரி ஆயிருவான். அவன் வந்து 5 இவன் 3 அந்த பாப்பா வந்து 1 கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும். அந்த பாப்பா கிடுகிடுன்னு உள்ள போயிட்டு சிலையாவை இழுத்துட்டு போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இப்படி காட்டும், பாத்தியா இந்த சட்டை கிழியுதா, அவன் சில்க் சட்டை கிழிஞ்சிரும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பிச்சோடனே இவனுக்கு அந்த 1 பிள்ளை வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். என்ன பண்றதுன்னே தெரியாது அவனுக்கு. எங்க வீட்டில் 2 இருக்கு அப்படின்னு, உங்க வீட்டில் 2 இருக்கா, திருப்பியும் இந்த 2 அமைதியா இருப்பாங்க. அந்த சின்ன ஆண்டு வந்து திருப்பியும் சொல்லும், எங்க வீட்டில் 9 இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்லும். சொன்னோடனே இவனுக்கு கோழி, எங்க வீட்டில் கோழி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையே யோசிச்சிட்டே வந்துட்டு இருப்பான். அவன் வீடு கிட்ட வந்தோம். கிட்ட வந்தோடனே இதுங்களாம் தோத்தாங்கோழி கழுத போகுது, தோத்தாங்கோழி கழுத போகுது அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. எல்லாரும் கத்துனோடனே அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் வந்து வெளியில் வந்து பிச்சைக்காரன் நாய்ங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து வேகமாக திட்டுவான். திட்டினோடனே அந்த குழந்தைங்க ஓடிடும், பயங்கரமாக ஓடிடும், வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போனோடனே மறுநாள் தீபாவளி, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அது இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்குது. தீபாவளினாலே அந்த மழை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அங்கேயே அதே தான் நடந்துகிட்ருக்கோம். இப்படியும் அவங்க வீட்டில் வெடி வெடிக்க போகிறதில்ல, அதனால் அதுக்காக வந்து பயப்படல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷனும் அங்கே இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு இதான் அங்கே பதிவு பண்ணிடுவார். அப்பா வந்துட்டாராமா, அப்பா வந்துட்டாராமான்னு போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வந்து குழந்தை வந்து அங்கே உள்ளே போய் கேட்கும். கேட்டோடனே அம்மா வந்து பொய் சொல்கிற மாதிரி, இல்லை அப்பா வரலை அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே வாங்க போகிறாங்க. துணியாக இருக்கட்டும், இனிப்பாக இருக்கட்டும், அந்த பலகாரம் எதாக இருந்தாலுமே அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அப்பாவோட காத்திருப்பு தான், அன்றைக்கி நைட்டு அப்பா வந்தால் தான் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறனால ரொம்ப எஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அம்மா வந்துட்டு போயிட்டார், அவர் எங்கேயோ வெளில போயிட்டாரு, அப்பா வரல அப்படின்னோடனே இப்படி அந்த வாண்டு வந்து மங்கம்மா கேரக்டர் வந்து இப்படி வந்துட்டு அப்பா வரலையா, நிஜமாலுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வந்தோடனே அம்மாவுக்கு வந்து மனசு இறங்கிடுவாங்க. போயிட்டு உள்ள வந்து ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில் போய் பாரு அப்படின்னா குடுகுடுன்னு எல்லாம் ஓடுவாங்க. எல்லாம் ஓடி பார்த்தோம்னா சட்டை இருக்கும், அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு சட்டை புது துணி எல்லாருக்குமே அவங்கவுங்க பங்கு போட்டுப்பாங்க. பங்கு போட்டால் ஒரே ஒரு துண்டு மட்டும்
மிச்சம் இருக்கும். இந்த துண்டு யாருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு அப்படின்னோன்னா அதுல இருக்கிற குழந்தைங்கள எந்த குழந்தையுமே எதுவுமே கேட்காது, திருப்பி அந்த குட்டி பொண்ணு மட்டும் கேட்கும். இப்போ உனக்கு அப்படின்னா உனக்குன்னொன்னு எனக்கு தான் ரெண்டு சீலை ஏற்கனவே இருக்குல்ல, அப்ப அப்பாவுக்கு மட்டும் துண்டு இல்லையா, அப்பாவுக்கு மட்டும் எது துண்டு, வாயாடி இதெல்லாம் நல்லா வாயாடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோடனே மழை திருப்பியும் அதிகமா பெய்ய ஆரம்பிக்கும். அங்க ராமசாமி வீட்டுல வந்து ராஜா வரப்போறாரு. ராஜான்னா அவங்க அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ராஜா வந்து வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போர்ஷன் அங்கே வந்து போயிட்டு இருக்கோம். அவன் இப்பவே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவான். வெடி வெடிக்க ஆரம்பிச்சோன்னே பாப்பாவுக்கு வந்து மாறி ஆயிடும். எனக்கு வெடி வேணும், எனக்கு மத்தாப்பாவது வேணும், நீ மத்தாப்பு வாங்கி கொடுன்னு. ஏம்மா அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட காசு இல்லாம நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், நாளைக்கு தோசை சாப்பிடலாம். தோசை வந்து அப்போ பண்டிகைக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு உணவா இருந்திருக்கு. தோசை நாளைக்கு செய்யறோம், நம்ம சாப்பிட்றோம். அவங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். ஆனா அவளை சமாதானமே படுத்த முடியாது. அதுக்கப்புறம் வந்து சரி வா, மழை வேற பயங்கரமா பிஞ்சிட்டு இருக்கு, சரி சீக்கிரமா தூங்க வைப்போம், பாயை விரிச்சு போட்டு தூங்க வைக்கலாம்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த தம்பையாக்கு வந்து ஒண்ணுக்கு வந்து ஏற்கனவே அம்மா வந்து வாசல்ல தான் பாத்திரம்லாம் கழுப்புவாங்க கிராமத்துல, அப்படியே வாசல்ல போட்டு அப்படியே கழுவிட்டு இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது முருங்கை மரத்துக்கு அடியில வந்து ஒரு நிழல் வந்து தெரியுது. அந்த நிழல் எதுவும் தெரிஞ்சோடனே இவ ஏதோ இருக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டக்குன்னு உள்ள வந்துருவா. ஆனா குழந்தைங்கள்ட்ட எல்லாம் காட்டியிருக்க மாட்டான். இப்ப ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு இவங்களும் போறாங்க ரெண்டு பேரும். அவங்களுக்கும் அந்த உருவம் வந்து தெரியுது. ஆனா வந்து குழந்தை இருந்தாலுமே இவங்க பயப்பில்ல. ஏன்னா பக்கத்துல வந்து அந்த ஜமீன்தார் வீட்டுல வெடிங்கெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஒரு மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்க பயப்பில்ல அந்த இடத்துல. சரி கிட்ட போய் பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. கிட்ட போய் பார்த்தா ஒரு குழந்தை, அந்த அவன் பேர் ராமசாமி. அந்த ராமசாமி வீட்டுல இருந்து இலைய போட்டாங்க இல்லையா, அந்த இலையில இருக்கிற எச்சில் எடுத்து ஒரு குழந்தை வந்து குட்டியூண்டு குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. உடம்பு ஃபுல்லா சரங்கா இருக்கு, இதா இருக்கு, அசிங்கமா இருக்கு. தம்பையாச்சி இதை போய் சாப்பிட்றான், போ போ எங்க வீட்டு வாசல் ஏண்டா நிக்கிற, போடா போடா போடான்னு அடிக்க போறாங்க ரெண்டு பேருமே. உள்ள இருந்து அம்மா எங்க இவ்வளவு நேரம் போனவங்களா வேற காணும், அங்க வேற இருட்டா வேற இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. யாரு தன்னோட குழந்தைன்னு பாக்கல, மூணு பேருமே அப்படியே சேலையில அணைச்சு உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். இவங்க எல்லாம் நினைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுனா உடனே உள்ள போயிட்டு ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து, பழைய துண்டு எடுத்துட்டு வந்து தவட்டி விடலாம் அப்படின்றதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அந்த செலையாவும் அம்பையாவும் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அப்படி நின்றுட்டே இருக்கான் அந்த பையன், சரங்கோட அப்படி நின்றுருக்கான். ஏய் போ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கெல்லாம் மன்றத்தை பார்த்துட்டு மங்கம்மாவும் போ அப்படின்ற மாதிரி பொறுமையா சொல்லுது. கேவி கேவி அழுவ ஆரம்பிச்சிடறான் இந்த குழந்தை. மாறி அழுதவுடனே அவங்க அம்மா துணி எடுத்துட்டு வந்தவங்க, என்ன பண்ணீங்க அவனை, என்ன பண்ணீங்க, யாரா ஏதாவது சொன்னாங்களா அவன் போகவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி தம்பையா சொன்னோடனே, ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, யார் விட்டு பிள்ளையோ அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை தோட்டி விட்டுட்டு எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னா வெள்ளாத்தி குளத்துல இருந்து வரேன். வெள்ளாத்தி குளம் வந்து இங்கிருந்து 20 மைல். 20 மைல் அந்த குழந்தை நடந்தே வந்திருக்கு. எங்கே போக போகிறேன்னா அத்தை வீட்டுக்கு போக போகிறேன். அத்தை வீடு எங்கே இருக்குன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு மலைக்கு ஏறி போகணும், அது இன்னும் 6 மைல் இருக்கு. எங்க அப்பா அம்மாலாம் எங்கே அப்படின்னா அம்மா போன வருஷம் செத்து போச்சு, அப்பா வந்து நான் பிறக்கும் போதே செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேவி கேவி அழுதுகிட்டே இருக்கான். சரி இப்போ அங்கே அத்தை வீட்டுக்கு போனாலும் இவனை யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சரி நல்ல நாள் மட்டும் வந்திருக்கான், இவனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் படுக்க வச்சிடறாங்க. மற்ற 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அவன் விடிய விடிய வெடி சத்தமா இருக்கு. அப்ப வந்து ஒரு போர்ஷன் இருக்கு, இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது குழந்தை மனசுக்கெல்லாம் தெரியாது. குழந்தை திருப்பியுமே அந்த பட்டாசுக்கு தான் போயிட்டு இருக்கும். பட்டாசுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப திருப்பி இவ கேட்பா, பாத்தியா அந்த குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, அவன் வந்து மத்தாப்பு கேட்டுட்டு இருக்கானா, அவன் சோறு கூட வேணும்னு கேட்கல, நம்ம சாப்பாடு போட்டோம் சாப்பிட்டான், அவன் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான், நீங்க எல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. கேட்டவுடனே அவனுக்கும் அப்பா அம்மாலாம் இருந்தா அவனும் கேட்கதான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி வண்டு திருப்பியும் சொல்லும். சொல்லிட்டு காலையில வேணா நீ எந்திரிச்சு நீ அம்மான்னு சொல்லு, உன்ட்ட கேட்பான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வாயடிப்போம் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. மழை திருப்பியுமே ஜோவன் பெய்ய ஆரம்பிச்சிடும். அவள்கிட்ட எந்த இதுமே இல்லை, ஒரு சேலை தான் இருக்கு, நாளைக்கு கட்டிக்கிறதுக்கும் அந்த ரெண்டு சீலை சேலை தான் இருக்கு. சரி நம்ம சேலை கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அந்த சேலையோட சேர்த்து அந்த பையன் வந்திருக்கான்ல அந்த பையனுக்கும் ஓத்தி விடுறாங்க. காலையில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் எந்திரிக்குது. திருப்பியும் வீடு மொத சேவை கூவல்லையே வந்து எந்திரிச்சாங்க. மொத சேவை கூவல் வந்து 4 மணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு மழை விட்ட மாதிரி இருக்குது, இப்போ குளிப்பாட்டினா தான் குளிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு சுடு வச்சு குளிப்பாட்டி விடுறா. அவன் மட்டும் வரமாட்டேன்றான், எனக்கு கேவும் கேவுன்னா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே வாடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி, இந்த சரங்கா இருக்கு நான் வரல நான் சீயக்காலம் போட மாட்டேன், வா கிட்ட வா சரியா போயிடும், இன்னையோட உனக்கு எல்லாமே சரியா போயிடும், வா வா வான். அப்பதான் அவன் பேர் கேட்பாங்க. பேர் கேட்கும் போது ராஜா அப்படின்னு சொல்லுவான். ராஜான்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் மாதிரி இருக்கும், அது சிரி சிரி இருப்பாங்க. அப்புறம் இவளும் குளிப்பாட்டி விட்டுருவான். குளிப்பாட்டி விட்டு போயிட்டு அங்க ட்ரெஸ் எடுப்பாங்க எல்லாரும். ட்ரெஸ் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ட்ரெஸ் எடுத்துருவாங்க. வெறும் துண்டு மட்டும்தான் இருக்கும். இந்த பையன் என்ன பண்ணுவான்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில நின்றுருப்பான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த அம்மா பேர் வந்து தாயம்மா. அந்த தாயம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவளோட சின்ன வயசு பிராயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு பண்டிகைக்கு ஒரு துணி இல்லாதது வந்து எவ்வளோ வருத்தத்தை சின்ன வயசுலேருந்து தனக்கு கொடுத்துருக்கு. தன்னோட குழந்தைங்களுக்கு அது கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணம். ஆனால் அவளோட வயிற்றுலேயே பிறக்கல. ஏன்டா இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து நிற்கிற, அவளுக்கு சங்கடமாகவும் இருக்குது. ஆனால் அது வெளியில் சொல்லக்கூடாது. வெளில சொன்னால் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அதை துரத்தி விட வேண்டியது தானே, அதை ஏன் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் என் பிள்ளைங்க மாதிரி தான் அதுவும் ஒரு பிள்ளை, அதுக்கும் தாய் தகப்ப இருந்திருந்தா, இங்கே போன பண்டிகைப்போ எனக்கு வியாதி வந்துருச்சு, வியாதி வந்து செத்து போயிருந்தேன்னா என் பிள்ளை இந்த மாதிரி தான் நின்றுருக்கோம், என் மூணு பிள்ளையும் இதே மாதிரி தான் நடுத்தருவில் நின்றுருக்கோம், அப்படி ஒரு பிள்ளை குழந்தை வந்து இங்கே நின்றுட்டுருக்கு, இப்போ நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் துண்டு மட்டும் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பா. அந்த மங்காம அப்படி வரும், வந்து திருப்பியும் அந்த துண்டு அவன்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அந்த குழந்தை கேரக்டர் செம்மையாக இருக்கும். அது கூட அவன்கிட்ட அப்படின்னு ஒன்று இவளுக்கு அழுகு அப்படியே வெடிச்சிடும். அதாவது வந்து என் குழந்தை அந்த மங்கம்மா கேரக்டர் வந்து இப்போ அப்படியே தாயம்மாவோட பொருத்தி பார்த்துருப்பாங்க. நான் தான் அந்த குழந்தை, நான் சொல்ல வேண்டியதை என் குழந்தை சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ஆனந்த கண்ணீர் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைங்கலாம் வந்து துண்டு கொடுக்க சொன்னதுக்கு தான் அம்மா அழுகுறாங்க போல இருக்கு, அம்மா வேணாமா கொடுக்க வேணாமா கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாங்க. சொன்னோன்னே இல்லை இல்லை கொடுங்க துண்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே துண்டை கொடுத்துருவாங்க. குழந்தை கொடுத்தோடனே எல்லாரும் சாப்பிடுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில் போவாங்க. வெளில போய் கை கழுக்கிற இடத்துல அங்கே ராமசாமி நின்றுருப்பான். ராமசாமி நின்று வெடி வெடிச்சிட்டு இருப்பான் பயங்கரமாக. வெடி வெடிச்சிட்டு இருந்தோடனே எப்பயும் போல அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தானே, வந்துட்டு வருவான். அவங்க வாழையில எல்லாம் போட்டிருப்பாங்க கறியெல்லாம், அதில் அப்படியே சாப்பிடாம கறி அங்கே கிடக்கும். அதுவே ஒரு நல்ல ஃப்ரேம் மாதிரி, சாப்பிடாம அப்படியே போட்டிருப்பாங்க. இங்கே சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு இடம், ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே இருக்கும். அந்த ஒரு சின்ன இடைவெளியில் திருப்பியும் மங்கம்மாட்ட வந்து அவன் ஏற்கனவே தோத்து போயிட்டான் இல்லையா, 9 கோழி இருக்குது அப்படின்றது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் சொன்னோடனே இவன் அப்படியே போய் போய் அப்படியே கெத்தா அப்படி நின்றுட்டு இப்படி கையை வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கான், வரியா வந்து பார்க்குறியா அப்படின்வா அதோட கதை முடியும். சரியான ஒரு இலக்கிய குரங்குகள் காக்கா கதை.